தேசம் கலைஞர் களம் மண்ணின் மைந்தர்களின் சாதனைகள் திறமைகள் அனுபவங்களை வெளிக்கொணரும் ஒரு தளம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையில் மூன்று பாகங்களாக தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலில் ஒளியேறும். இந்த வாரம் ஜூலை 25 தொடங்கி ஜூலை 27 தேதி வரையில் தேசம் கலைஞர் கலம் நிகழ்ச்சியில் விடுகுண்டு பசங்க திரைப்பட இயக்குனர் டாக்டர் விமலா பெருமாள் படம் வருகிறார். தேசம் கலைஞர் கலம் மீண்டும் சந்திக்கிறோம். சரிங்க, நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து நம்ம தேசம் நேயர்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இந்த கலைத்துறை ஈடுபாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கலைஞனுக்கு வந்துட்டு கைத்தட்டணும் விருதுகளும் தான் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க கைத்தட்டங்களுக்கு வந்து ரசிகர்கள் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு கிடைத்த விருதுகள் பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலி வெடிகுண்டு பசங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 விருதுகள் நாங்கள் எடுத்திருக்கோம், லோக்கலி அண்ட் இன்டர்நேஷ்னலி. ஸோ ஆனால் இந்த இவ்வளோ நிறைய விருதுகள் எடுத்து கூட நீங்கள் கேட்கலாம் போதுமானு, பட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விருது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விருது தான். எவ்வளோ எடுத்தால் கூட எங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறது விருதாக இருக்குது அந்த விருது. பிகாஸ் அந்த அங்கீகாரம் ஒரு 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 ஃபிலிம் மேக்கருக்கு வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் மக்களோட அந்த சப்போர்ட், அந்த ஆதரவு, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ரெக்கக்னிஷன். சில பேர் நினைப்பாங்க இவங்க தான் எடுத்துட்டிங்களா ஒன்று உங்களுக்கு ஒன்று என்ன வேணும்னு, பட் அந்த மாதிரி எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சிங்கிள் எவ்ரி சிங்கிள் அவார்டு வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு. அது வந்து நாங்கள் ஒரு பொக்கிஷமாக நாங்கள் வந்து பார்ப்போம் அந்த ஒரு விஷயத்தை. ஸோ நிறைய விருதுகள் நாங்கள் எடுத்தால் கூட எங்களுக்கு அந்த ஒவ்வொரு விருதுகள் எடுக்கிறப்ப அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸ் நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம். ஸோ ஆல் தி அவார்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்டு. சரி, அப்போ இந்த விருதுகள்னு சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொன்னீங்க. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் சில விஷயங்களில் அதாவது சில அவார்ட் பேர் சொல்ல முடியுமா, எங்கே கிடச்சிச்சு அந்த மாதிரி? எங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடச்சிது. ஸோ அங்கே நாங்கள் போயிருந்தோம், ஆக்சுவலி போயிருந்தோம் அந்த அவார்டு எடுக்கிறதுக்கு. ஸோ மிஸ் த வசிஹர் தான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டைரக்டர். அங்கே போனப்போ நாங்கள் நிறையா ஃபிலிம் மேக்கர் மற்ற இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. டைரக்டர் சசி வந்திருந்தாரு, டைரக்டர் அருண் காமராஜ் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இவங்க கூட எல்லாமே மீட் பண்ணி பேசுகிறப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. அது அது ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஒன்று என்ன பண்ணலாம். ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லண்டனில் ஐபிசி தமிழ் சேனல் ஒன்று வச்சுருந்தாங்க, அவரும் அங்கே இருந்திருந்தாங்க. ஸோ அவங்க சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சி லண்டன் போயிட்டு அவரோட சேனலில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்து அந்த நெட்வொர்க் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிச்சு. ரெண்டு பேரும் போயிருந்தோம். ஸோ எப்படினாக்கா இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறதப்ப நம்ம ஆளுங்க மீட் பண்ணுறோம், நல்ல நல்ல உள்ளங்கள ஆளுங்க மீட் நிறைய பேர் மீட் பண்ணோம். ஸோ அது மூலிமா ஓகே இப்போ லண்டனில் வந்து இவங்களை நாங்கள் மீட் பண்ணோம், நார்வேயில் வந்து மிஸ் வசி இருக்காரு. ஸோ ஒன்றும் மற்ற நாட்டில் வந்து நம்ம ஒன்றும் எப்படி நம்ம படத்தை எடுத்துகிட்டு போகலான்னு அந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ராசஸ் அது ஸ்லோவாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் அந்த ஒரு ஒரு ஸ்டார்ட் அங்கே இருக்குது. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன் இந்த மாரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ட்ராவல் பண்ணுறது விஷயம். சரி, இப்போ இந்த மலேசிய கலைத்துறை பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இருந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன் எப்படி இருந்தது அப்படின்றது. அதோடைய பரிணாம வளர்ச்சி இன்றைக்கி 2020 வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நானே பிரமிக்கும் வகையில் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் கேசட் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன கேசட் பார்த்துருக்கீங்க, அது வந்தது, அதுக்கப்புறம் சிடி வந்தது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம். சரி, மலேசிய கலைத்துறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது எப்படி அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, என்ன திறமைகளை கண்டீங்க, என்ன ஒரு சாதனைகளை நீங்கள் பார்த்தீங்க உங்களுடைய பார்வையில்? என்னோடய பார்வையில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபிலிம் ஹிஸ்ட்ரி நம்ம முதல்ல புரியணும். அந்த ஃபிலிம் ஹிஸ்ட்ரி நம்ம புரிஞ்சோனாக்கா இந்த ஆர்ட்டை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1968 வந்து ரத்தப்பேன்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மலேசியன் நம்ம சுவன் பஞ்சா சார் எடுத்திருந்தாங்க 1994. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு படம் எடுத்தார். 1994லேருந்து ஏர் 2000 தான் நெக்ஸ்ட்டு ஒன்று டிஜிட்டல் படமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டிலே அது ஏன்னாக்கா பிகாஸ் ஆஃப் த நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் இல்லை படம் செய்கிறதுக்கு அந்த டைமில். ரெண்டாவது வந்து ஃபிலிம் கன்வர்ஷன் ஃப்ரம் ஃபிலிம் டு டிஜிட்டல். முந்தி நான் ஒரு மலேசியன் வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணியிருந்தார். ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராசஸ், அது ரொம்ப பட்ஜெட் வந்து ரொம்ப ஹை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பட்ஜெட் கிடையாது. ஸோ இயர் 2000 1999 தான் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜின்னு வந்தது.
ஸோ அங்கே தான் இந்த நம்ம இப்போ இந்த மாதிரி கேமரா வச்சு நம்ம ஷூட் பண்ணுறது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ரீனிங் வந்தது. ஸோ டிஜிட்டல் ஸ்க்ரீனிங் வந்து நான் சொன்ன மாதிரி மூணு ஸ்க்ரீன் தான் இருந்தது அந்த டைமில். ஸோ கன்வெர்ட் ஃபிலிமுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து 150,000 வரும். அதுக்கும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் ஃபிலிம் வந்து அதோடய ப்ராசஸ் போக இயர் 2014 வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துருச்சு. அது எப்போ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது, இஃப் ஐ கேன் ரிமெம்பர் வந்து சிவாஜி த பாஸ் படம் வந்தப்போ தான் ஃபுல் மலேசியாவோட சினிமாவுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்கு மாற்றினாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டிஜிட்டலாக வந்துருச்சு. ஸோ ஃபிலிமில் நீங்கள் ஷூட் பண்ணாட்டி கூட நீங்கள் வந்து எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டலில் தான் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்னாலஜி சேஞ்சஸ்னால இட் மேக்ஸ் திங்ஸ் மோர் சீப்பு ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி. பட் சீப்பாக வந்தனால நம்மளால் படம் ஒன்றும் நிறைய செஞ்சு படம் வந்து சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுது. பட் அதே சமயத்தில் நம்ம என்ன ஒன்று ஃபோக்கஸாக பார்க்கணுனாக்கா அந்த கண்டென்ட் சீப்பாக வந்துருச்சு, அதுக்குன்னு நம்ம வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங் விட்டுறக்கூடாது. அந்த சினிமாவுக்கு வர்றதப்போ இந்த மாதிரியே விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும்னா அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் நம்ம புரிஞ்சு நம்ம அதை செஞ்சோம்னாக்க அது ரொம்ப ஒர்த் ஃபைலாக இருக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதப்ப. சரி, அதாவது சினிமா நம்மளுடைய மலேசிய சினிமா வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிருக்கீங்க. சரி, இப்போ இந்த கலைஞர்கள் பற்றி பேசும்போது கலைஞர்கள் திறமை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் உங்கள் படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க, குறிப்பாக வந்து அந்த தமிழச்சுமி தமிழச்சி மீயா தமிழச்சுமி நல்லா ஒரு அருமையான ஒரு குடும்ப காவியம் நல்லா இருக்குது பார்க்கறது. நான் என் குடும்பத்தில் வந்து எல்லோரும் போட்டி போட்டு அந்த படத்தை அந்த இதை சீரீஸ் பார்ப்பாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியில் நடிக்கிற நடிகர்கள் பார்த்திங்கன்னா நடிகர் நடிகர் ரொம்ப சிறப்பான இதெல்லாம் நடிப்பை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்கள் பார்வையில் இந்த நம்முடைய கலைஞர்களுடைய நடிப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் படம்னு வர்றதப்போ வந்து சில பேர் கோச்சிக்குவாங்க, நான் நல்லா தான் நடிக்கிறேன், நான் ரொம்ப டேலண்டடாக இருக்கேன், நீங்கள் ஏன் என்னை எடுக்கலைன்னு. பட் ஒன்று ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னாக்க, ஒரு ஆள் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, பட் அந்த கதைக்கு அந்த ரோலுக்கு மேபி அவங்க சூட்டாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறது ஒரு விஷயம், பிகாஸ் டேலண்டடாக இருப்பாங்க பட் அந்த கதைக்கு அவங்க சூட் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு அவங்க சூட் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு இயக்குனராக நம்ம பார்க்குறதப்ப ஓகே அந்த ரோல் வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ டேலண்டட் இஸ் ஒன் திங், அந்த ரோல் ஃபிட் பண்ணுறது இது செகண்ட் திங். ஸோ அதனால தான் நம்ம காஸ்டிங் பண்ணுவோம், நம்ம ஆடிஷன் பண்ண மாட்டோம். ஆடிஷன் வந்து புது டேலண்டை கண்டுபிடிக்கிறது, காஸ்டிங்ன்றது வந்து நம்ம வந்து அந்த கரெக்டான அந்த ரோலுக்கு கரெக்டான ஆளுங்க தேடுறது, அதுதான் அந்த காஸ்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த காஸ்டிங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ரொம்ப, இப்போ நம்ம ஒரு படம் எடுக்க போகிறோம் சரி ட்ராமாவும் சரி, இந்த காஸ்டிங் ப்ராசஸ் நம்ம கோத்ரூ பண்ணணும், ரொம்ப சீரியஸாக அதை பார்க்கணும். பிகாஸ் நம்ம அந்த ஆள் ஒரு தெரிஞ்சனால நம்ம அவங்கள எடுத்து போட்டு நடிக்க சொல்லக்கூடாது, அது வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். தேசம் கலைஞர் களம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். அந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்துட்டு செருப்பால் அடிக்கும், செருப்பால் அடித்தாலும் அவங்களுக்கு தப்பு இல்லை. பொறாமப்படுறவங்களை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை, ஏன்னா பொறாமப்பட்டால் வந்துட்டு ரொம்ப பெரிய இளைஞர்கள் தவறான வழிக்கு போயிடுறாங்க. மக்கள் நலனுக்காக தன்னலம் கருதாது அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவையாற்றும் மக்கள் தொண்டர்கள், சமூக நல சேவையாளர்களை அடையாளம் காணும் ஒரு தளம் தேச தளபதி களம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? யார் அந்த தெய்வத்தின் பிள்ளை? ஜூலை 27 திங்கட்கிழமை தொடங்கி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரையில் தேசத்தின் முதல் தேச தளபதியாக கருணை உள்ளம் கொண்டவராக முருகப்பெருமான் ஆசியில் மக்களுக்கு தொண்டாற்றி வரும் மக்கள் தொண்டர் தொழிலதிபர் ஏ.கே. தேவராஜாவின் அழகப்பன் பலம் வருகிறார். நான் வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு நான் போனாலும் நம்ம இன்னைக்கு வந்து பழச பறந்துடக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கை நம்ம இப்போ நம்ம வாழ்றோம்னாக்கா வந்துட்டு ஆடம்பரம் அப்படின்னா வந்து அது வந்து டெஃபினெட்லி அனாவசியம் தான், ஓகேங்களா? அதாவது இந்த பொதுவாக வந்து வாழ்கிறதுக்கு உண்றதுக்கு உணவு இருக்க இடம் கொடுத்த உட போதுமான அளவுக்கு நல்லா இப்போ ஒரு காடி ஒரு மோட்ரு இந்த மாதிரி பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு வாகனம் இருந்துட்டாலே ஒரு போதுமான அளவு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்கன்னு சொல்லணும். ஊடகத்துறையில் 30 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பிரபல ஊடகவியலாளர் குணாளன் மடிகம் தயாரித்து தொகுத்து வழங்குகிறார். வணக்கம் நேர்களே, நான் தேசம் குணாளன் மடிகம். தேச தளபதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேச தளபதி நிகழ்ச்சியை நீண்ட காலமாக தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் தேசம் வந்து நினச்சிருந்தோம். அது இன்றைக்கு
ஈடேறிக்கிறது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் வாழ்க்கையில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த எம்ஜிஆர் பாடல் வரிகளுக்கு ஏற்ப தன்னை அறிந்ததால் இன்று ஒரு மாமனிதராக, மக்கள் தொண்டராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமான பிரமுகர். அவரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். தேச தளபதி களம் காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மனிதர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல்ல பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் கலைஞர் களம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். சரிங்க விமலா பெருமாள், அதாவது இந்த கலைத்துறை ஈடுபாட்டில் வந்து உங்களுக்கு நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய மூணு நாலு படம் எடுத்துட்டீங்க. சில பேர் உங்கள் மேலே பொறாமை கூட பட்டிருக்கலாம். இது இந்த சவால்கள், இந்த பொறாமை, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்நோக்கின அனுபவம் உண்டா? அதை பற்றி சொல்லி கண்டிப்பாக சவாலை எதிர்நோக்கியிருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த பொறாமை அப்படின்ற இது எல்லா இதுலையும் இயல்பாக உள்ள ஒரு விஷயம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பொறாமன்றதோட எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயம் வந்து எப்படின்னாக்கா, ஒரு ஆள் உன் மேலே பொறாமடா, யூஆர் டூயிங் குட்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி யோசிக்காமல் என்ன செய்யணுமோ அது மட்டும் செஞ்சுட்டு போகணும்னு சொல்லுவார். அதை நெகட்டிவாக எடுத்து அந்த ஸோ அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே தள்ளி போட்டு இது பாசிட்டிவாக மாற்றிடுவோம். பாசிட்டிவாக பார்த்துட்டு வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவார். இல்லாட்டி நம்ம தான் கஷ்டப்படுவோன்னு. ஸோ அதனால் அந்த எந்த மாதிரியான என்ன சொல்லுவாங்க, ஜாலசியோ இல்லை சில பேர் வார்த்தையால் என்னாச்சோ என்ன ஹர்ட் பண்ணுறது மாரி சொன்னால் கூட அது வந்து நான் பாசிட்டிவாக பார்த்துட்டு, சரி பரவாயில்ல அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ. ஒருத்தருடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நிமிந்து பார்க்குறாங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க, அதாவது பொறாமல் படுறது தான் அவங்க வளர்ச்சி வந்து, அது நெகட்டிவ் தான் அப்படியே ஒவ்வொரு படங்களும் நாங்கள் செய்யறதப்ப அது வந்து மொத படமாக நாங்கள் செய்யறது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதோட சேலஞ்சஸ் வந்து வேற வேற வகையில் வந்து ஹிட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம ரெடியாக இருந்தால் கூட அந்த சவால் வந்து தான் ஆகும். அதுதான் ஃபிலிம் மேக்கிங். ஸோ ஒரு 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 மீதி நான் படிக்கிறதப்ப எல்லாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, இன் ஃபிலிம் மேக்கிங் எனி திங் த கேன் கோ ராங் வில் கோ ராங். ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஆமாம், எனி திங் த கேன் கோ ராங் வில் கோ ராங் தான் நான் அது அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்தாக்கலாம் நம்ம எப்படியாச்சும் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடணும். ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், இல்லாமல் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான். சரி, இப்போது இந்த கலைத்துறையில் வந்துட்டு நீங்கள் நிறைய சாதிச்சிட்டீங்க, நிறைய பண்ணிட்டீங்க. சார் முதல்ல கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. சார் இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லும்போது எதை சாதிக்க விரும்புகிறீங்க, எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து எதிர்கால லட்சியம் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் ஒரு மூணு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஜேர்னி ஒன்றும் லாங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் சேர்த்துக்கு ரெண்டு மூணு வருஷமாக ஆகுது. ஒன்றும் நிறையா படங்கள் செய்யணும்னு இருக்கேன். ஒன்றும் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய கலைஞர் கூட எனக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணது அந்த அளவுக்கு நிறைய கலைஞர் கூட ஒர்க் பண்ணேன். எல்லோரும் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அது அந்த சரி, இப்போ இந்த துறை ஒரு உங்கள் தொழில்னு வரும்போது நீங்கள் லெக்சராக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ லெக்சர் தொழில்னு செஞ்சிட்ருக்கீங்களா, அதுக்கும் இதுக்கும் நீங்கள் எப்படி ஒதுக்கிக்கிறீங்க? ஷூட்டிங்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய ஒரு லாங் ப்ராசஸ், நிறைய வேலைகள் இருக்கும். அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது சரி நிறைய வேலைகள் இருக்கும், முன்னாடி பின்னாடி நிறைய. அதே நேரத்தில் இந்த காலேஜின்னு வரும்போது கல்லூரின்னு வரும்போது அதை எப்படி நீங்கள் ஒதுக்கிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம்? ஓகே, இப்போ யூனிவர்சிட்டி வந்து எம்எம்பியில் வந்து நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஸ்டார்ட் ஸ்டூடெண்டாக இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அந்த யூனிவர்சிட்டியில் நான் இருக்கேன். ஸோ இன் அண்ட் அவுட் அந்த யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குது வந்து அப்படியே மைண்டில் இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னாக்க, நான் டீச் பண்ணுறதப்ப எனக்கு டீச் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண எனக்கு பிடிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் கூட பேசுகிறதப்ப இப்போ இந்த ஃபீல்ட் ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறதப்ப அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ இந்த மாதிரி எல்லாமே நடக்குமானு. ஸோ தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் நம்ம பிளான் பண்ணுறது அது வந்து ஒன்று ஒரு அழகான ஒரு சினர்ஜின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் அப்போ தான் ஸ்டூடெண்ட் அட்டென்ஷன் கூட என்னால் எடுக்க முடியும். இல்லாட்டி நம்ம தியரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஸ்டூடெண்ட்க்கும் இல்லை ஐயோ தியரினா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். எனக்கு அது நான் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்கேன், தியரியே பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ பட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணி பேசுகிறப்ப ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றும் கொஞ்சம் அப்படியே தெளிவாக அவங்க கூட பேசுவாங்க,
அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எப்போ பார்த்தா நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறது வந்து என்னன்னாக்க, நாங்கள் கதை எழுதுறப்போ வந்து என் ஸ்டூடெண்ட்டுக்கு என் ஸ்டூடெண்ட் கூட என்னோடய பார்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். சில சமயத்தில் அவங்களே எனக்கு ஐடியாஸ் பக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி செய்யலாமா அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பிளான்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது கஷ்டம்னு நான் பார்க்கல, எனக்க ரெண்டு சைடில் கூட எனக்கு வந்து அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டும் நான் ரொம்ப விரும்பி பண்ண ஒரு பண்ணுற ஒரு விஷயம். அதையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? அதையும் பண்ணிட்டு தான், இதையும் வந்து பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கு. சரி, உங்களோட இந்த இந்த கலைத்துறை வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட லைஃப்லேயும் சரி, அங்கிட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி வாழ்க்கையும் சரி, மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுது? மறக்க முடியாத சம்பவமா? ஐயோ, ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கேன். மறக்க முடியாத சம்பவம், யூனிவர்சிட்டிலேருந்து இப்போ நான் படம் செஞ்சுட்டு இருந்தேன்னா, என்னோடய அந்த ஃபர்ஸ்ட் லவ் நான் மீட் பண்ணது டெனிஸ். அது உண்மையிலே மறக்க முடியாது, அது உண்மையிலே மறக்க முடியாது. நினைக்கிறேன் அவரை மீட் பண்ணதுனால தான் நினைக்கிறேன் இது இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றும் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு லெக்சர் அந்த துறைக்கு படிச்சிருக்கீங்க, அதுக்கு தான் படிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த துறைக்கு போகலை அப்படின்னா என்னவாயிருப்பீங்க? ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எஸ்பிஐ முடித்த கையோட என்ன மெடிக்கல் டாக்டரோட ஃபார்ம் எடுத்து வந்துட்டு 6 மந்த்ஸ் இங்கே படிச்சுட்டு இந்தியாவுக்கு நீ போகிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது செட்டாகவே ஆகாது, எனக்கு போனை பார்த்தா நான் பயப்படுவேன், ரத்தம் பார்த்தா எனக்கு மயக்கம் வரும். ஆனால் எனக்கு எனக்குள்ளார இருக்கிற ஒரு ஆசை வந்து நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு கெமிஸ்ட்ரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஃபோஃபாய் முடிச்சு என்னோடய வாத்தியர் டீச்சர் என்னோடய டீச்சர் என்ன சொன்னாங்கன்னாக்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் இந்த துறையில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு துறை தான், பட் என்னன்னாக்கா ஃபார் வூமன் அந்த டைமில் அவங்க அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. இந்த உமனுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ண கையோட ஆஃப் ஷாப் போகிறதப்ப உனக்கு வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறவாயிரும். கொஞ்சம் ஓகே யோசித்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் இந்த மல்டிமீடியா ஸ்டடிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எங்கள் அப்பாக்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருந்தேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனாக்கா மல்டிமீடியா செய்ய மாட்டேன், அப்புறம் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனாக்கா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் யூடிஎம்மில் போய் படிப்பேன். ஸோ இதை ரெண்டு தான் எங்களோடய அக்ரிமெண்ட். ஆனால் பார்த்தா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நான் மல்டிமீடியா கடவுள் எனக்கு அதுதான் எழுதி வச்சுருக்காரு போல். சரி, அதனால தான் வந்து அதன் காரணமாக தான் நீங்கள் வந்து இப்போ இந்த சினிமா துறைக்கு வந்திருக்கீங்க. சரி, இப்போ வந்து முதல்ல சொல்லியிருந்தோம் அடுத்த கட்டம்னா நீங்கள் லாங் ப்ரொசஸ் அப்படி சொல்லியிருந்தீங்க. சரி, இன்னொரு படத்துக்கும் நாங்கள் வந்து கதை எழுதிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அவர் வளரிட்டார் சொல்லிட்டாருன்னு சொல்கிறது வளர ஓ சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்னார். அதை பற்றி நீங்கள் படத்து பேர் சொல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க, அது எப்போ வெளியே வரப்போகுது அந்த மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் வராது, எனக்கு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கோம். நிறையா ஃபேமிலி ட்ராமா காமெடி பண்ணனால டென்னிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு ஹாரர் ட்ரை பண்ணோன்னு. என்ன பெஸ்ட்டுனா ஹாரர் படம் பார்க்க மாட்டேன். ஸோ நான் பார்க்க மாட்டேன், பே படம்னா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ஒரு பயம். அந்த அந்த படம் வந்து ஒரு வாரமாக என் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ நான் பார்க்க மாட்டேன். திடீர்னு இப்போ வந்து பேய் படமோன்னு சொன்ன கையில எனக்கு கொஞ்சம் தலை சுற்றிருச்சு. பட் அதுக்கான ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பேய் படம்னா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எழுதணும். ஸோ அதை பற்றி நான் என்ன சொல்ல, ஃபுல்லாக நான் தெரிஞ்சிட்டேனாக்கா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக இருக்கும் அந்த படம் செய்ய. ஸோ இப்போ வந்து நான் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐம் ட்ரைங் டு லேர்ன் அபவுட் ஹாரர் ஃபிலிம்ஸ் எப்படி செய்யணும், அதோடய மேக்கிங் எப்படி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படம். ஸோ அது பண்ணி முடிச்சனா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தானே தான் அந்த ப்ரொடக்ஷனில் இறங்கும்னு இருக்குது. பட் கதை எழுதிக்கிட்டு இருக்கோம், கதை எழுதிக்கிட்டு. சரி, இப்போது இறுதியாக வந்து ரசிகர்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறீங்க, என்ன அவங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஆடியன்ஸ். உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் ஒன்று தொடர்ந்து நிறைய பேர் ஒன்று படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட படைப்புக்கு மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்கிறது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நீங்கள் அவங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு நீங்கள் கொடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் ஒன்றும் நிறைய பேர் வந்து இந்த துறையில் வந்து அவங்களால எக்ஸல் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் வந்து நாங்கள் கண்டிப்பாக வி டோன்ட் வாட் டு சே, பட் வி ரியலி லவ் யூ ஆல் பிகாஸ் வி ஆர் ஹியர் டுடே பிகாஸ் உங்களோட சப்போர்ட்னால தான். தேங்க்யூ ஸோ மச். சரி, இவ்வளோ நேரம் வந்துட்டு தேசம் கலைஞர் களம் அப்படின்ற ஒரு நிகழ்வில் வந்துட்டு இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய அதாவது இது வாழ்க்கை சூழல் திரைப்பட சூழல்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ தேசம் சார்பாக நான் வந்து ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.
தேசம் கலைஞர் களம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நான் தேசம் குணாளன் மணியம். நன்றி, வணக்கம். தேசம் கலைஞர் களம், கலைஞர்களின் சாதனைகளை விழிக்கொணரும் ஒரு தளம். காண தவறாதீர்கள். இன்றே தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேசம் கலைஞர் களத்தை பாருங்கள். இது ஒரு தேசம் டிவி தயாரிப்பு.